ஓட்ட மட்டும் வாங்குறீங்களே, ஆண்டர்சன் பெட் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாதா? ஓட்ட மட்டும் வாங்குறீங்களே, ஆண்டர்சன் பெட் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாதா? ஓட்ட மட்டும் வாங்குறீங்களே, ஆண்டர்சன் பெட் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாதா? ஆண்டர்சன் பெட் கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஆகுமா இல்லையா? நானே கஷ்டப்பட்டு எத்தனோ மீட்டிங் போட்டு ஆண்டர்சன் பெட் டெவலப்மெண்ட் ஆனும் சொல்லினே வந்தேன். ஆனா யாருக்கும் கண்ணு இல்லை, காது இல்லை. கண் இல்லாத கூட கிட்ட கண்ணாடி காட்டினா தெரியுதுல்ல, காது இல்லாதவங்கிட்ட சொன்னா புரியுதுல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆண்டர்சன் பெட்டோட பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வருது இல்ல, அவள் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்க, அதை பத்தி யாரும் கண்டிக்கிறது இல்ல. ஆண்டர்சன் பெட் சூழ்நிலை ரொம்ப கெட்டு போயிருக்குது. வியாபாரம் வியாபாரிக்கு வியாபாரம் இல்ல, பொது மக்கள் வாழ்க்கை வாழ்றதுக்கு எந்த வசதி இல்ல, எந்த வசதி இல்லாம இது பண்ணிக்கிறாங்க, கடை திறந்து சும்மா உட்காந்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வர்றதுல அது காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் சிட்டி ஆதி, ஃபர்ஸ்ட் சிட்டி ஆண்டர்சன் பெட். ஆண்டர்சன் பெட்ல சென்ட்ரி போர்டு இருந்துச்சு, ஆண்டர்சன் பெட்ல கோர்ட் இருந்துச்சு, அப்புறமா ராபர்சன் பெட்ல முசாஃபர் பங்களா ஒண்ணு தான், சென்ஜார்ஜ் ஹால் ஒன்னதான் இருந்தது. ஆண்டர்சன் பெட் தான் பஸ் ஸ்டாண்ட். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஓடாது காரணம் என்ன? பொது மக்களுக்கு ஸ்கூல் போகணும்னா எமர்ஜென்சி பஸ் இல்லை, பொது மக்கள் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, பொது மக்கள் எப்படிதான் இது பண்றது? ராபர்சன் பெட்ல ஒரு சைக்கிள் நிக்கணும், ஒரு வண்டி நிக்கணும்னா 10 ரூபாய் வாங்குறாங்க. ஆனா ராபர்சன் பெட் கூட எங்க ஊர் தான், ராபர்சன் பெட் கேஜா பண்றாங்க, இது வந்து பிரிச்சா பண்றாங்க ஜனங்கோ. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓட்ட மட்டும் வாங்குறீங்களே, ஆண்டர்சன் பெட் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாதா? இதுதான் நிச்சயம். நாங்க பாத்தி 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 ரொம்ப இதாச்சு. யாருன்னா செய்வாங்கோ, எதுனா செய்வாங்கன்னு சொல்லி, ஆனா யாரும் செய்யற மாதிரி இல்லை. ஆகையினால் இது அறிக்கை நாங்க முதல் இப்ப முத்தனைக்கிறேன். நீங்க முதல் முதல் ஆண்டர்சன் பெட்டுக்கு பஸ் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் வேற டெவலப்மெண்ட் பத்தி இது இல்லா கட்டி வந்து பாருங்கயா, வந்து பார்த்தா இந்த சூழ்நிலை தெரியும். நீங்க வந்து பார்க்காம நீங்க அங்கே வந்து உட்காருங்கோ, சேர் மேல உக்காந்துக்கணி பாத்துக்கணிந்தாங்கன்னா ஆவது இல்ல. ஆண்டர்சன் பெட்டுக்கு வந்து பாருங்க, ஆண்டர்சன் பெட் நகர சபை தந்தைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து பாருங்க எந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் வந்துக்கணி, சம்பளம் வாங்கினி, இது பண்ணிக்கணி, உங்க மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமா லக்ஸரி இருந்தாங்கன்னா ஆவது இல்ல. எங்க இருந்தாலும் கூட கணக்கு கொடுக்கணும், அது பத்தி நினைச்சு பாருங்க. ஆண்டர்சன் பெட் மக்கள் பத்தி நினைச்சு பாருங்க. நீங்க ஆண்டர்சன் பெட் பத்தி டெவலப்மெண்ட் பத்தி கூட சீக்கிரம் முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரணும், அப்புறம் ஆண்டர்சன் பெட் டெவலப்மெண்ட் ஆகணும். அதுக்காக நீங்க முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.